ஹாய் எவ்ரி ஒன், என் பேர் சங்கர் மனோகர். நான் சென்னையில் இருக்கிற நிறைய பிளேசஸுக்கு சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணி அதை வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற போயஸ் கார்டனுக்கு தான் போக போகிறேன். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்சான பீப்புளெலாம் இருப்பாங்க. அங்கே தான் வீடு இருக்கும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமஸ் பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஃபேமஸான ஆக்டராக இருக்கட்டும், அவங்களோட வீடுலாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த ஏரியா எப்படி இருக்குது அண்ட் முடிஞ்சால் அவங்களோட வீடு பார்க்க முடிஞ்சால் அவங்களோட வீட்டையும் நான் காமிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஓல்டு கமிஷன் ரோடு. எப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் நம்ம. ஸோ இதுக்கு முன்னாடி நானே வந்து போயஸ் கார்டனுக்கு போனதில்லை. ஸோ கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய தடவை, பட் போனதில்லை. போய் பார்ப்போம். ஸோ இப்போ நான் போயிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா பேந்தியன் ரோடு. ஸோ ஓல்டு கமிஷன் ரோடு அந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கி லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா பேந்தியன் ரோடு, அது வழியாக தான் போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வாங்குகிறாங்க. பட் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் எரிஞ்சு போயிடுது. ஸோ பைக் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்கலாமா வேணாமான்னு. எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா விலையும் கம்மி இல்லை, எல்லாமே 1 lakh, 1.5 lakh தான் இருக்குது. ஸோ வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க, அதுக்கு பெட்ரோல் வண்டியே எவ்வளோ மேலே. ஸோ பேந்தியன் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ நம்ம லெஃப்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கிரீம்ஸ் ரோடு. ஸோ போயஸ் கார்டனில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அம்மா, அவங்களோட வீடு வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் நான் காட்டுறேன், ஏன்னா அங்கே போலீஸ்லாம் இருப்பாங்களான்னு தெரியல. யாரும் ஏதோ சொல்லனா அவங்க வீட்டை அப்படியே நான் கேமராவில் கேப்சர் பண்ணுறேன். அண்ட் சூப்பர் ஸ்டார் வீடும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதுவும் முடிஞ்சால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிரீம்ஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கேன். ஸோ 1000 lights, மாஸ்க் அதெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கேன். செம்ம டிராஃபிக்காக இருக்கு அண்டு செம்ம வெயில் அடிக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா கேத்தட்ரல் ரோடு. ஸோ இப்படியே இன்னும் ஒரு 500 meters போனேன்னா ரைட் சைடில் பின்னி ரோடுன்னு ஒரு ரோடு வரும். அந்த ரோடு வழியாக தான் நம்ம போனோம். ஸோ இதாங்க பின்னி ரோடு, இதுக்குள்ளே தான் நம்ம போனோம்.
ஸோ உங்களுக்கு பின்னி ரோடு தெரியலன்னா ஸ்டெல்லா மேரி காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும், அதுதான் பின்னி ரோடு. இந்த ரோட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்களா, சைட்லலாம் எவ்வளோ மரம் எலைட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இந்த இடத்த ஒரு ஒரு மரமும் சரியான பெருசாக இருக்குது, செம்மாயிட்டாக இருக்குது. சூப்பர் ஸ்டாரோட வீடும் அண்டு புரட்சி தலைவி அம்மாவோட வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி தான் வந்து வீடு இருக்குது அவங்களுக்கு. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரே ஒரு போலீஸ் இருக்காங்க அண்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ யாரும் உள்ளே போக முடியாது. ஸோ கவர்மெண்ட் தான் அண்டர்டேக்கன் பண்ணுறாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன மியூசியம் மாதிரி ஆக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட். அண்டு ரஜினி சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு உள்ளே போக முடில. ஸோ வெளியே போகிறப்பவே பார்த்தீங்கன்னா அவர் பார்க்க செக்யூரிட்டி மாரி ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னாங்க. அண்ட் அப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறப்போ ஓகே ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பயங்கர செக்யூரிட்டிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் உள்ளே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்லாம் இப்போ இல்லை, உள்ளே தான் இருப்பார். மேபி சம்டைம்ஸ் இந்த அவரோட பர்த்டே அண்ட் எதனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா ஏதாச்சும் பப்ளிக் ஹாலிடே வந்துச்சுன்னா இந்த பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஸோ அவங்க வீட்டில் நிறைய ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் அவர் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ போயஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அண்டு புரட்சி தலைவி அம்மா அண்ட் இன்னும் ஏகப்பட்ட ஆக்டர்ஸு பாலிட்டிஷியன் இவங்க எல்லாரோட வீடும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா செம்ம லைட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பைக்கு கூட அவ்வளோ போகலாங்க, ஃபுல்லாக காரு தான். பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேத நிலையம் அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வீடு பார்த்துருப்பீங்க. ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் காந்தி மண்டபம் போக போகிறேன். மேபி நான் அதை அடுத்த வீடியோவாக போடுவேன். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.